வெல்கம் பேக் டு ஏஜ் யுவர் யூனிவர்சல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராஷன் பால்ஜி எபிசோட் 49 இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்க்குறது கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே லிஸ்ட்டுக்கான லிங்க் தரேன், மறக்காம வியூ பண்ணி பார்த்து அப்படியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இதோட ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா நம்ம கோகு பார்த்தீங்கன்னா உணர்றா அப்படி. ஸோ பயங்கரமாக வேறு லெவலான ஒரு ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உணர்றா அப்படி. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் ஸோ நம்ம ஃப்ரீஸாக கெத்தை வந்து நம்ம வச்சுட்டா கிளைன் கோகான் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிற்கிற அப்படி. ஸோ பார்த்துட்டு அசந்துடுறாங்க நம்ம ஃப்ரீஸாக கூட பார்த்தீங்கன்னா அப்படியே நோட்டம் விடுறா அப்படி. எங்கடா நம்மளுடைய ஆட்களை யாரையும் காணும், இந்த கென்யூ ஃபோர்ஸ் எல்லாம் ஆளை காணுமே அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் சார் தன்னுடைய அந்த ஸ்கவுட்டர் மூலியமாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குற அப்படி. ஸோ அதே சமயத்தில் இந்த பக்கம் கேட்குற அப்படி டேரெக்டாகவே, யாரா யாரா கொண்டது என்னுடைய அந்த கென்யூ ஃபோர்ஸை, உங்கள் மூணு பேர்த்தில் யார் கொண்டது அப்படின்ட்டு நம்ம பசங்களை கேட்கும் போது சார் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வர பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டிராகன் பால் மூலியமாக மிகப்பெரிய ஒரு கனவு ஒன்று நான் கண்டிருந்தேன், பட் அந்த டிராகன் பாலை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஸோ நான் கரெக்டாக வரும்போது அந்த டிராகன் பால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோனாக பார்த்தீங்கன்னா மாறிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் அப்படி. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் முட்டாள்களால் ஏமாத்தப்பட்ட முட்டாளாக பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு ஸோ நம்ம ஃப்ரீஸாக கட்டுப்பில் அப்படியே பார்த்தீங்கன்னா முன்னேறி வர்றா அப்படி. பட் என்ன ரிசல்ட் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா மாறப்போகிறது இல்லை, கண்டிப்பாக அதுக்கான பேயை நீங்கள் கொடுக்க போகிறீங்க கண்டிப்பாக. அதுக்கு நான் சும்மா விட மாட்டேன்டா, என்னுடைய டிராகன் பாலை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துட்டீங்களான்ட்டு ஸோ நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கடுப்பு வர அப்படிங்க. இந்த பக்கம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க, ஈவன் வெஜிடா கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. தக்காளி நசுக்காமல் விட மாட்டேன்டா, ஒவ்வொருத்தனையும் வச்சு செய்கிறோம் பாரு அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கடுப்பார் அப்படி. இந்த டைம் எவனாலையுமே எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, கடவுளோட நம்பிக்கை இருந்தால் வேண்டிக்கங்க அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக சொல்ல. இந்த பக்கம் பயத்தில் நம்ம கிரிலின் கோகன் டெண்டேவில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆயிடுறாங்க. ஸோ அதே சமயத்தில் வெஜிடா பார்த்தீங்கன்னா ஃபைனில் உன்னுடைய உண்மையான நேச்சரை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டியா, இதுக்காக தான் நானும் காத்துட்டு இருந்தேன். அண்ட் ஒன் மார் திங், உன்னால் அவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா என்னை டிஃபீட் பண்ண முடியாது, தப்பு கணக்கு போட்டுறாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடாவும் பார்த்தீங்கன்னா கெத்தாக சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்னும் பார்த்தீங்கன்னா கடுப்பாது. என்ன என்ன சொன்னேன் சார், மறந்துட்டியா நான் எந்தளவுக்கு ஒரு மோசமானவன்ட்டு, நீ மறந்துட்டியா உன்னுடைய கடந்த காலத்தை நினச்சப்பார் நான் எந்தளவுக்கு மோசமானுட்டு, அப்போ உனக்கு தெரியும் அப்போ உன்னுடைய மெமரிக்கு உரைக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரீஸாக கெத்தாக சொல்ல, இந்த பக்கம் நம்ம வெஜிடாவை பார்த்தீங்கன்னா பார்க்குற அப்படி. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பவர் பண்ணுற அப்படிங்க. ஸோ தன்னுடைய சக்திகளை பார்த்தீங்கன்னா அப்படியே வெளிப்படுத்த இந்த பக்கம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆடி போகிறாங்க. அண்ட் ஆப்போசிட்டில் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தா அப்படிங்களா. ஸோ பிக்கலோ கூட பார்த்தீங்கன்னா உணர்ற அப்படி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கீ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃப்ரீஸாக ஃபைனாக நம்ம ஆட்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டான்ட்டு இருக்கு. ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட போகிறான்ட்டுருக்கு அப்படின்ட்டு நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பண்ணிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. அண்ட் அதே சேர்த்துல இன்னொரு கீ பார்த்தா சென்ஸ் பண்ற அப்படி. எக்ஸ்ட்ரா அது நம்ம நைலோட கை தான் சார், நைல் பார்த்தீங்கன்னா இந்த சாகர கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படி. ஸோ நம்ம பிக்கலோ பார்த்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இறங்குற அப்படி, ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குற அப்படி. பட் இருந்தாலும் ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம நைல் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படி. ஸோ சாகர கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படி. ஸோ நம்ம பிக்கலோ பார்த்துட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாரு, நீ சாவோட விளிம்பில் இருக்க, உன்னை காப்பாற்றுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாதுன்ட்டு ஸோ நம்ம பிக்கலோ சொல்லிட்டு இருக்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம நைலும் பார்த்து கண் முழிச்சு பார்க்குற அப்படி, நீ தான் நாமிக்கணும், ஐ மீன் இந்த எத்த சேர்ந்த நாமிக்கணும், உன்னை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க, அப்போ அது உண்மைதான் அந்த வரம் நிறைவேறிடுச்சு அப்படின்ட்டு நம்ம நைல் பார்த்தினா கொஞ்சம் ஹாப்பி அடையிறாங்க, பரவாயில்ல நல்லா நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம நைல் ஹாப்பி அடைய. அண்ட் அதே சமயத்தில் நம்ம பிக்கலோ பார்த்தினா, வெல் உனக்கே தெரியும் நான் எதுக்காக வந்தேன்ட்டு. ஸோ மற்றவங்களுக்கு என்னுடைய உதவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படுது, அதனால் நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறேன், அவங்களுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. ஸோ அதே சமயத்தில் நம்ம நைல் பார்த்தீங்கன்னா உண்மையில் உன்னை பார்க்குறக்கு சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம நைல் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோ பார்த்து சொல்கிறோம் அப்படிங்க. ஆக்சுவலாக பவர் லெவலில் சென்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம பிக்கலோட பவர் பார்த்தீங்கன்னா இன்க்ரெடிபிளாக பார்த்தீங்கன்னா இருக்குது, அந்த ஒரு விஷயத்தை என்னால் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ட்டு நம்ம நைல் பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. பட் இருந்தாலும் அந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகல, முழுமை இடையில நீ தனியாக தான் பார்த்தீங்கன்னா நாமிக்கனோட பிளானட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்க, சரி நீ ஒன்று சேர்ந்து வர கிடையாது அப்படின்ட்டு நம்ம நைல் சொல்ல. இந்த பக்கம் நம்ம பிக்கலோக்கு பார்த்தீங்கன்னா புரியல, என்ன என்ன சொல்கிறேன், இந்த ஒரு பவர் வச்சு ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா பீட் பண்ண முடியாதா, அந்த அளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லான ஆளா ஃப்ரீஸா. அந்த அதே சமயத்தில் ஸோ நான் முழுமை இடையிலாம் அப்போ காமியோட நான் மெர்ஜாகணுமா, ஸோ அப்படி மெர்ஜானதா நான் கம்ப்ளீட் ஆகணும், அப்போ தான் நான் பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கேட்குற அப்படி. ஸோ ஃப்ரீஸாக ஓவர் கம் பண்ணணும்னா நான் காமியோட ஃபியூஷன் ஆகணுமா அப்படின்ட்டால நம்ம பிக்கலோ கேட்கும்போது நம்ம நைல் பார்த்தீங்கன்னா ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான் சார், நீ ஃப்ரீஸை விட செம்ம பவர்ஃபுல்லானா அதுதான் ஆப்ஷன், வேறு வழி கிடையாது, அவன் நீ நினச்ச பார்த்ததை விட ரொம்ப பவர்ஃபுல்லானவா அப்படின்ட்டு ஸோ நம்ம நைல் பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. அந்த அதே சமயத்தில் நம்ம பிக்கலோ கூட பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி பார்க்குற அப்படி. திங்க் பண்ணி பார்க்கும்போது திரும்ப நம்ம காமியோட மெர்ஜ் ஆகிறது அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு தேவை கிடையாது அப்படின்ட்டு ஸோ நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா ரிஃப்யூஸ் பண்ணிடுறா அப்படி சொல்கிற அப்படி. ஆக்சுவலாக அவங்க கூட இல்லைனா என்னால் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா ஃபியூஷனால் ஆக முடியாது, திரும்ப நான் பூமிக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்ப எப்போ நான் நாமிக்கன் பிளான்ட்டுக்கு வருது அதெல்லாம் சான்ஸ் கிடையாது அப்படின்ட்டு
ஸோ நம்ம பிக்கலோ சொல்ல இந்த பக்கம் நம்ம நைல் பண்ணோம் இல்லை நான் வந்து உங்கூட பார்த்தீங்கன்னா மெஜாய்கிற அப்படிங்கிற விஷயத்தை பண்ண சொல்கிறோம் அப்படி ஸோ இதை கேட்டு நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா சிரிக்கிற அப்படி அண்ட் அதே சமயத்தில் நம்ம நைல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தப்பாக எடுத்துக்கிறத நான் இந்த பிளான்ட்ல ஐ மீன் இந்த நாமிக்கன் பிளான்ட்ல கடைசியாக மிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாரியர் ஐ மீன் இந்த வாரியர் டைப் ஸோ அதனால் என்னுடைய சக்திகளை உன்னுடைய சக்திகளை ஒன்று சேர்ந்த ட்ரம்பட்ஸ்க்கான ஒரு பவர் பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும் அதனால் நான் உங்களோட மெஜாய்கிற அப்படின்ட்டு ஸோ நம்ம நைல் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குற அப்படி பட் இருந்தாலும் ஸோ நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா இல்லை நான் தனித்துவமாக இருக்க ஆசைப்படுறேன் உங்க கூட பார்த்தீங்கன்னா நான் மெஜாகலை அப்படின்ட்டு ஸோ நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படிங்க ஸோ அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம நைலு பார்த்தீங்கன்னா பெருமைப்படுற அப்படி பரவாயில்லையான்ட்டு அதே சமயத்தில் ஸோ இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பவர் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்க ஸோ அந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர ஆரம்பிக்குது நம்ம கோக்கு கூட பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறா அப்படி யாராவா அப்படின்ட்டு அண்டு இந்த பக்கம் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உணர்றா அப்படி ஸோ நம்ம நைல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி ஸோ எனக்கு டைம் இல்லை சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா உன்னுடைய கையை பார்த்தீங்கன்னா என்னுடைய சோல்டரவை நான் மெட்ஜாய்க்கிறேன் நீ எப்பவுமே பார்த்தீங்கன்னா தனித்துவமாக இருப்பேன் நான் உன்னுடைய பாடி பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ண மாட்டேன் சார் நான் உனக்குள்ள தான் இருப்பேன் உன்னடையதான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நைல் சொல்ல இந்த பக்கம் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குற அப்படி யோசிக்கிற டைம் இல்லை நான் சாவோட விளம்பல இருக்கேன் ஸோ நீ ஃப்ரீஸாக டிஃபீட் பண்ணால் கண்டிப்பாக என்னுடைய உதவி தேவைப்படுது என்னுடைய பவர் பார்த்தீங்கன்னா உன்னுடைய பவர் கூட மெர்ஜ் ஆகணும் அதை திங்க் பண்ணி பாரு அப்படின்ட்டு ஸோ நம்ம நைல் சொல்ல இந்த பக்கம் நம்ம பிக்கலோ யோசிச்சு பார்க்குற அப்படி ஸோ இந்த வாய்ப்பு விட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா வேறு வாய்ப்பு கிடையாது ஸோ ஃப்ரீஸாக கொள்ளணும் ஃப்ரீஸாக கண்டிப்பாக நம்ம கொள்ள ஆகணும் நம்மளுடைய இனத்துக்காக நம்மளுடைய மக்களுக்காக இத்தனை பேர்த்த போட்டு தள்ளியிருக்க கண்டிப்பாக ஃப்ரீஸாக நம்ம பழி வாங்கணும் அப்படின்ட்டு ஸோ நம்ம நைல் சொல்ல நம்ம பிக்கலோ அந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு அதே சமயத்தில் நம்ம ஃப்ரீஸாவோட அந்த ஒரு பவர் லெவலையும் பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணி பார்த்து அவன் இன்னும் பார்த்தீங்கன்னா பவர் பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம எதிர்பார்த்ததை விட பவர்ஃபுல்லாக தான் இருக்க ஸோ இவ பேச்சு நம்ம பேசாமல் கேட்டுக்கலான்ட்டு நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா நம்ம நைலோட பார்த்தீங்கன்னா மெர்ஜாக பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி அதே சமயத்தில் நம்ம நைல் பார்த்தீங்கன்னா அவனை விட்டுறத குன்று நம்மளுடைய மக்களையே பார்த்தீங்கன்னா கொண்டுட்டா ஒட்டுமொத்த நாமிக்கன்ஸே பார்த்தீங்கன்னா கொண்டுட்டா ஸோ அதனால் கண்டிப்பாக நீ அவனை கொண்டு ஆகணும் அப்படின்ட்டு ஸோ நம்ம நைல் சொல்ல அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பிக்கலோ சொல்லேன் அதே சமயத்தில் நம்ம நைல் அந்த பிக்கலோட அந்த ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குது ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பிரைட்டாக லைட் எரிஞ்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஆகுது ஸோ நம்ம நைல் டேரக்டாக நம்ம பிக்கலோட உடம்புல பார்த்தீங்கன்னா போயிடும் அப்படி போனதுக்கப்புறம் நம்ம பிக்கலோக்கு வேறு லெவலான ஒரு பவர் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுற அப்படி ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பவர் லெவலை நான் ஃபீல் பண்ணதே கிடையாது தக்கு வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா இருக்குது எவனை பார்த்தீங்கன்னா என்னை ஆட்டி படைக்க முடியாது மற்றவங்களை தான் நான் ஆட்டி படைப்பேன் அந்தளவுக்கு இப்போ எனக்குள்ள பவர் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு ஸோ நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃப்ரீஸாக இருக்கக்கூடிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா அப்படி அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா பவர் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்க பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பவர் பண்ணிட்டு இருக்காரு இந்த எனர்ஜி பிளாஸ்ட்டால் வச்சு ஸோ நம்ம வெஜிடா அடிக்க வெஜிடா பதினா அதுலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்கு அண்ட் அதே சமயத்தில் நம்ம கிரிலின் கோகனால் பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிக்கிறாங்க அண்ட் நம்ம கிரிலின் பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி ஸோ வெஜிடா எப்போ வேணாலும் தோற்கடிக்கப்படலாம் அதனால் நம்மளும் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கிதான் ஆகணும் ஸோ இது நம்மளுடைய இந்த வாய்ப்பை நம்ம தவறி விட்டால் நம்மளால் பார்த்தீங்கன்னா அவனை பீட் பண்ண முடியாது அதனால் நம்மளும் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கலான்ட்டு ஸோ நம்ம கிரிலின் சொல்ல நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகன் கிரிலின் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃப்ரீஸாக வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் அந்த அட்டாக்ல இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸாக ஈஸியாக பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிடும் அப்படி ஸோ அதே சமயத்தில் நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் கிரிலின் அண்ட் டெண்டி இவங்க மூணு பேர்த்தி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறா அப்படிங்க ஸோ ஒரு இடத்துல அவங்களாலையும் பார்த்தீங்கன்னா நகர முடியல கரெக்டாக எனர்ஜி பிளாஸ்ட் போக டக்குன்னு நம்ம தலைவர் வெஜிடா வந்து அந்த ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா தடுக்கிற அப்படி ஸோ இந்த பக்கம் நம்ம பசங்களை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுற அப்படி ஸோ பார்த்துட்டு அசந்துறாங்க எப்படி இவனாலும் அந்த ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா தடுக்க முடிஞ்சதுட்டு நம்ம கிரிலினால பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்காக பார்த்தீங்கன்னா பார்க்குற அப்படி அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாகவும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நான் ஜஸ்ட் இந்த வாய் வழியாக தான் பேசிட்டு நினைச்சேன் பட் சரக்கு உங்ககிட்டயும் இருக்குதுடா அப்படின்ட்டு ஸோ நம்ம ஃப்ரீஸாக சொல்ல அந்த அதே சமயத்தில் ஸோ நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா மூணு எறும்பக ஒரு டைனோசரை பார்த்தீங்கன்னா டிஃபிட் பண்ணிடுமா அது கனவுல கூட பார்த்தீங்க நடக்காது அப்படின்ட்டு ஸோ நம்ம ஃப்ரீஸாக கெத்தாக சொல்ல பட் இந்த பக்கம் நம்ம தலைவர் அதுக்கு மேலே கண்டிப்பாக எங்களால் பார்த்தீங்கன்னா அதை செய்ய முடியும் உன்னை டிஃபிட் பண்ண முடியும் எறும்புக்கு தானே சொன்னேன் அந்த எறும்புக உன்னுடைய காதில் போனால் என்ன ஆகுதுன்னு தெரியுமா அப்படின்ட்டு நம்ம வெஜிடா கெத்தை சொல்கிறோம் அப்படிங்க ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் மூணு பேருமே உன்னை சேர்ந்து ஃபைட் பண்ணால் உன்னை செயல்பட்டால் உன்னை தோற்கடிக்கான அந்த வழியை எங்களால் கண்டுபிடிக்க முடியும் அதை பயன்படுத்தி ஈஸியாக டிஃபிட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படி பட் இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பீட் பண்ணுறீங்களா சான்ஸாக கிடையாது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது கனவுகளோ பார்த்தீங்கன்னா நடக்காது அப்படின்ட்டு ஸோ நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சிரிக்கிற அப்படி அண்ட் அதே சமயத்தில் ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ரீஸாக நீ தப்பு கணக்கு போட்டு அவங்க ரெண்டு பேர்த்தோட உண்மையான பேட்டில் பவர் என்னட்டு உனக்கு தெரியாது அவங்களுடைய பவர் லெவலில் வித்தின் செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதுலேயும் அந்த சின்ன பையன் இருக்கான்ல அவனால் யாருன்னு நினச்சேன் ஸோ அவனுடைய பவர் லெவல் எப்படி இருக்குது தெரியுமா ஸோ அவள் ஜஸ்ட் அந்த விளிம்பில் இருக்க அவனுடைய அந்த பவர் லெவலோட அந்த விளிம்பில் இருக்க அதை மட்டும் அவன் ஃபுல்லாக வெளியே கொண்டு வந்தனாவே உன்னையெல்லாம் ஈஸியாக வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் அப்படிங்க அண்ட் அதே சமயத்தில் நானும் இருக்கேன்ல சார் நான் சூப்பர் சைன் அந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இருக்கேன் நீ அந்த ஒரு பேரை கேட்டவே பயப்படவில்லை சூப்பர் சைன்ட்டு அதோட ப்ராசஸில் நான் இருக்கேன் ஒரு அடி கால் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா கெத்தா சொல்ல
இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக போனால் பார்க்குறப்படி வெல் நீ சொன்னது அந்த சூப்பர் சைனா அதை பற்றி நான் பயப்படுவேன் நீ எதிர்பார்க்குறியா அதுக்கு வாய்ப்பே கிடையாது பட் நீ என்னை இரிட்டேட் பண்ணிட்டேன்ட்டு சில ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கோபத்தில் வந்து நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா வந்து அடிக்க ட்ரை பண்ணுவா அப்படிங்க பட் தலைவர் அந்த ஒரு அடியை பார்த்தீங்கன்னா தடுப்பா பாருங்க செம்மையாக இருக்கும் இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாகவே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க மாட்டேன் அப்படி எப்படா தடுத்த அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாகவே செம்ம ஷாக்காக பார்க்க இந்த பக்கம் நம்ம தலைமை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொடியை பயங்கரமாக பிடிச்சிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய போஸை வெளிப்படுத்த அதே சமயத்தில் நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா தன்னுடைய போஸை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அந்த போஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு சார் நம்ம ஃப்ரீஸாவோட அந்த ஸ்கோட்டோவில் வேறு லெவலில் போர் லெவல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் சார் நம்ம வெஜிடாவோட அந்த போர் லெவலை பார்த்துட்டு அந்த ஃப்ரீஸாவோட அந்த ஸ்கோட்டோ பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஆகிடுதுங்க ஸோ அந்தளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா பவர் பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்கு அப்படி அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா வெஜிடா சொன்னது சரிதான் நாங்கள் மூணு பேருமே ஒன்று சேர்ந்து ஃபைட் பண்ணால் இந்த ஃப்ரீஸாவை பார்த்தீங்கன்னா டிஃபிட் பண்ண முடியும்ட்டு நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குற அப்படிங்க ஸோ அதே சமயத்தில் நம்ம கிருலினால பார்த்தீங்கன்னா பார்க்குற அப்படி ஆக்சுவலாக வெஜிடா இந்த அளவுக்கு போர் பண்ணி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குற பட் ஸ்டில் ஃப்ரீஸாக அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்க சம்திங் ஏதோ தப்பாச்சான்ட்டு ஸோ நம்ம கிருலின் பார்த்தீங்கன்னா யோசிக்க அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா பார்க்குற அப்படி அண்ட் நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃப்ரீஸாக கிட்டே டே மறுத்து வச்சது போதும் உன்னுடைய அந்த ட்ரான்ஸ்மிஷன் ரெண்டு பார்த்தீங்கன்னா காட்டு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் அப்படி சிதக்கட்டு நம்ம ஃப்ரீஸாக்கு அண்ட் நம்ம கோகன் கிருலின் கலப்பு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது ஸோ அதே சமயத்தில் எனக்கு தெரியும் உன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்மிஷன் ஆக முடியும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் வெளிப்படுத்த எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடா சொல்ல இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது தெரியுமா எப்படி உனக்கு எப்படி அதை அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக இந்த ஜர்பன் இருக்கார்ல ஸோ ஜர்பன் மாதிரியே இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்தால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்மிஷன் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு சில ரேசஸால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்மிஷன் ஆக முடியும் ஸோ அவங்க ஜஸ்ட் நம்ம ஜர்பன் மாதிரி அவங்களுடைய அந்த ஃபேஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக ட்ரான்ஸ்மிஷன் ஆகலாம் சப்போஸ் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய எனர்ஜியை கன்சூம் பண்ணுறதுக்காக கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வெஜிடபிள்ஸில் இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக பார்த்தோம் ஸோ பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவேன் நீ சொன்ன ரீசனெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக என்னுடைய பவர் லெவல் எல்லாம் எட்டுறது ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் நான் ஒரிஜினல் ஃபார்ம்லேருந்து கண்டிப்பாக அந்த ஒரு பவர் லெவலை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக சொல்ல இந்த பக்கம் வெஜிடபிள் நீ என்னதான் உருமாறினாலும் உன்னால் எதுவும் செய்ய முடியாது ரிசல்ட் மாற போகிறதில்ல அப்படின்ட்டு நம்ம வெஜிடா சொல்ல இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பார்க்குற இன்னொரு விஷயத்தை நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அப்படி ஆக்சுவலி என்னுடைய அந்த செயின் பிளானட்டை நான் டெஸ்ட்ரை பண்ணல அட்டாக் பண்ணல அப்போ கூட என்னுடைய ட்ரான்ஸ்மிஷனை பார்த்தீங்கன்னா நான் எடுக்க கிடையாது அப்படி இருக்கும்போது ஸோ உன்னுடைய அப்பா ஜஸ்ட் ஒரு ஒர்த்லெஸ்ஸான ஒரு ஃபைட்டர்ன்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பட் அவனுக்கு போனதவே நீ உங்கள்கிட்ட என்னுடைய ட்ரான்ஸ்மிஷனை நான் காட்டுறது அப்படின்ட்டு ஸோ நம்ம ஃப்ரீஸாக கேட்க இந்த பக்கம் நான் வெஜிடா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குழந்தைய இருக்கும்போது எங்கள் அப்பாவோட பவர் லெவலே பார்த்தீங்கன்னா நான் மிஞ்சிட வேண்டாம் அவ்வளோ சுலபமாக என்னை இட போட்டுறது அப்படின்ட்டு நம்ம வெஜிடா சொல்ல இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா வெல் பார்த்துக்கலான்னுட்டு பவர் பண்ணுறோம் அப்படிங்க ஸோ அப்படி பவர் பண்ணும்போது இந்த பக்கம் நம்ம கோகுவாலே பார்த்தீங்கன்னா உணர முடியுது என்னடா இந்த அளவுக்கு பவர் ரைஸ் ஆகுதுன்ட்டு ஸோ அதே சமயத்தில் நம்ம ஃப்ரீஸாக தன்னுடைய ஆர்மரை பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணுவார் பாருங்க ஸோ அப்போ தான் நம்ம ஃப்ரீஸாவோட ஒரிஜினல் உருவம் பார்த்தீங்கன்னா தெரிய வரும் ஸோ ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருப்போம் அப்படி ஃபேஸ் கட்டில் பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கும் பயங்கரமான ஒரு டெரிஃபிக்காக இருந்த ஃப்ரீஸாக குழந்தைத்தனமான ஃப்ரீஸாக பார்த்து மாறிப்போம் அப்படி ஸோ பார்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க அதே சமயத்தில் ஸோ நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா அப்படி அண்ட் இதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்